ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா சூட்டெல்லாம் போட்டு நின்றுட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு முக்கியமான டே. ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ப்ரோக்கரேஜில் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ப்ரோக்கரேஜில் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சில அவார்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ரீமேக்ஸ் அல்டிமேட்டோட அவார்ட் ஷோ நடக்குது, ஸோ அதுக்கு தான் போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இப்போ காவியா வந்திருக்கா ஊரில் இருந்து. ஒரு பெரிய சந்தோஷமான மேட்டர் என்னன்னா, யூகேல டாக்டர் ஆயிட்டா. யூகேல இருந்துகிட்டே அங்கே ஒர்க் விசா எடுக்க முடியாது. கண்ட்ரியை விட்டு வெளியில் வந்து ஒர்க் விசா அப்ளை பண்ணணும், பயோமெட்ரிக்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஸோ அதுக்காக காவியா வந்து இப்போ இங்கே தான் இருக்கா. ஹாய் காப்ஸ். ஹாய். ஹேய், ஹூ ஆர் யூ மேன்? ஹேய், ஹவ் ஆர் யூ மேன்? கிளிங்டன் கிராண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேங்க்வெட் ஹாலில் தான் நடக்குது. ஸோ அங்கே தான் போக போகிறோம். எக்லிங்டன் கிராண்ட் வந்தாச்சு. அண்ட் அங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. ஃப்ரெண்ட்ஸ், ஈவெண்ட் முடிச்சு வந்தாச்சு. ஒரு அவார்டும் கொடுத்தாங்க. ஸோ அதை பற்றி தான், என்ன எதனால இப்படிலாம் அவார்ட்ஸ் தராங்க அப்படின்னு சொல்லி உங்கள் கூட ஃப்ராங்காக டிஸ்கஸ் பண்ணலாம், இல்லை அவ்வளோ பெரிய விஷயமா என்ன எதுன்னு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் திரும்பி ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எக்லிங்டன் கிராண்டில் தான் நடந்துச்சு. கொஞ்சம் பழைய பேங்க்வெட் ஹால் தான், பட் ஒரு மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ஆம்பியன்ஸே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அவார்ட்ஸ் வந்து நிறைய பேர் கொடுத்தாங்க. எல்லா அவார்ட்ஸுமே நீங்கள் எவ்வளோ கமிஷன் மேக் பண்ணுறீங்க அப்படின்றத வச்சு தான், ஒரு கேலண்டர் இயரில். இந்த வருஷம் நமக்கு கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா 100% கிளப் அவார்ட் அப்படின்னு சொல்லி ரீமேக்ஸ் கொடுக்குறது. அதாவது யாரெல்லாம் அந்த 2023 கேலண்டர் இயரில் $100,000 மேலே கமிஷன் மேக் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவார்ட். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் அவார்ட்னு ஒன்று இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் கிளப் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ஆர் மோர் பண்ணியிருக்கிறவங்களுக்குலாம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் அவார்ட் கிடைக்கும். நம்ம 100,000 மேலே பண்ணியிருக்கிறனால 100% அவார்ட். மெயினாக வந்து இது ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் ஊக்குவிக்கிறதுக்காக, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்றதுக்காக. அண்ட் இந்த மாதிரி ஒன்று கொடுத்து நம்ம சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்லையோ இல்லை கார்டு விசிட்டிங் கார்ட்லேயோ போடும்போது நம்ம கிளையன்ஸுக்கும் தெரியும், ஓகே இவர் உண்மையிலேயே வந்து கொஞ்சம் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு, ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட் தான், இவர் ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய ஏஜென்ட் தான் அப்படின்னு ஒரு குட்டி நம்பிக்கை வரும். அதுவும் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு அவார்டு எடுக்கிறதுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த ஏஜென்ட்ஸுக்கு 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ கூட ஆகலாம். ஏன்னா அவங்க கிளைண்ட் எல்லாம் பில்ட் பண்ணி அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. நான் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்ராக்சிமேட்லி நம்ம ஏப்ரல் டைம் ஃப்ரேமில் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ சுமாராக ஒரு 8 மாதத்துலேயே 100,000 மேலே மேக் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ஒரு நியூ கமராக வர்றவங்களுக்கு அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் நிறைய பேர் சொல்றாங்க. அப்படிதான் நானும் ஃபீல் பண்றேன். ஏன்னா ஐம் வெரி ஹாப்பி. தமிழ் டூட் சேனல் மூலியமாகவும் சரி, இன்ஸ்டாகிராம் மூலியமாகவும் சரி, அது மூலியமா தான் எனக்கு 90% ஆஃப் மை கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்க. அது இல்லாமல் நான் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாங்கி கொடுத்துருக்கேன். அதர் தென் தட், மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட்ஸ் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி, ஓகே இவர்கிட்ட பிசினஸ் பண்ண ஜென்யூனா இருப்பாரு அப்படின்னு நம்பி வந்தவங்க. அவங்க எல்லாருக்கும் என்னோட மிகப்பெரிய ஒரு தேங்க்யூ. நீங்க யாரும் இல்ல என்ன நம்பல அப்படின்னா இது வந்து பாசிபிளே கிடையாது. அண்ட் ஆல்சோ நான் இன்னொருத்தருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், ஹேமலதா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தான் ஏன் கூட எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க பேப்பர் ஒர்க்ஸ்க்கு எல்லாமே. ஏன்னா ஷோயிங்கும் பார்த்துட்டு ஃபுல் டைம் ஜாப்லேயும் இருந்துட்டு அதே சமயம் யூனோ கிளைண்ட்ஸ் கூடலாம் இன்ட்ராக்ட் பண்ணி நிறைய ட்ராவல் பண்ணும்போது பேப்பர் ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப டயரிங்காகவும் இருக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்து நம்ம மணிக்கணக்கில் உட்காந்து ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும் அனுப்பணும் அப்படிங்கும் போது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஆஃபீஸில் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு சில பீப்புள் இருக்காங்க. பட் ஆனால் அவங்களும் வந்து நிறைய ஏஜென்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுனால டக்கு டக்கு டக்குன்னு வேலை நடக்காது. ஸோ அதனால் எனக்கு பர்சனலி ஹேமலதா வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து என்னோட பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் டேக் கேர் பண்ணிட்டு இருக்காங்க. என் டீமில் அவங்களும் ஒரு முக்கியமான ஒரு ஆள். ஸோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ப்ளஸ்
நான் என் ஃபேமிலிக்கும் இந்த காவியா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணேன். ஏன்னா ஃபேமிலி வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபுல் டைம் ரோட்ல இருக்கும், ஃபேமிலி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாத சுச்சுவேஷன்ஸ்லாம் நிறைய வரும். ஸோ அவங்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இருந்தால் தான் நம்மளால் மல்டிபிள் ஒர்க்ஸ் பார்க்க முடியும். ஏன்னா இங்கே போலயே அங்கே போலயே அது பண்ணலையே இது பண்ணலையேன்னு அவங்க கேட்டே இருந்தாங்க அப்படின்னா நம்மளால் டக்குன்னு குவிக்காக வந்து க்ரோ ஆகிறது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். நாங்கள் ஃபேமிலி வைஸாக நிறைய விஷயங்களை பிரித்து பண்ணுறதுனால அதுவும் நிறைய ஹெல்ப் பண்ணுது இந்த மாதிரி என்னால் மல்டிபிள் திங்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்யூ. இதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஜிடிஎல் டே எடிட்டர் கேம்ஸ் விளையாடுறதுலயே ஜிடிஏனா கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ இல்லடா கிரேட்டர் டொரண்டோ ஏரியா. ஜிடிஏல எக்கச்சக்கமான ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலா ஒன்டாரியோ ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80,000 பிளஸ் ஏஜென்ட்ஸ்ல நம்ம ஒன்டாரியோல டாப் 21.21% வரும். ரவுண்ட் பண்ணி சொல்லணும்னா டாப் 20%ல இருக்கிறோம்னு வச்சுக்கோமே. ஸோ அதுதான் விஷயம். அடுத்த வருஷம் இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். கிளைண்ட்ஸ் எப்படி எடுக்கிறது, அவங்களுக்குலாம் எப்படி இன்னும் பெட்டராக ஹெல்ப் பண்ணுறது, நம்மளை நம்பி ஒருத்தர் வரணும்னா நமக்கு அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் நிறைய பண்ணாதான் ரியல் எஸ்டேட் மாதிரி ஒரு பிஸ்னஸில் சஸ்டெயின்டாக இருக்க முடியும். 100,000 மேக் பண்ணுறது ஓகே ஈஸி, இது பண்ணியாச்சு. பட் இதுக்கு மேலேயும் நிறைய அவார்ட்ஸ் இருக்குது. 250,000 எப்படி மேக் பண்ணுறது, 500,000 எப்படி மேக் பண்ணுறது, $1,000,000 ரியல் எஸ்டேட்டில் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றது எல்லாம் யோசிக்கணும், அதுக்காக வேலை செய்யணும் அப்படின்றது தான் இப்போ என்னோட தாட் ப்ராசஸாக இருக்கு. அதான் இந்த ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டை உங்கள் கூட ஷேர் பண்ணணும் ஒன்று. அண்ட் இதை பார்த்து ஓகே இவரை வந்து ட்ரஸ்ட் பண்ணலாம்ப்பா உண்மையிலே ஒர்க் பண்ணியிருக்காரு அதனால தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வீடு வாங்கணும் விற்கணும்னாலும் என்ன காண்டாக்ட் பண்ணுறதுக்கு என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே இருக்குது. ஸோ அதுக்காகவும் இந்த ஹாப்பியான மொமெண்ட்டை நம்ம தமிழ்டூர் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் குட்டி வீடியோ உங்கள் கூட. ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் ஃபார் திஸ். சீக்கிரமாக இன்னும் நிறைய வீடியோஸோட ஃபன்னான வ்ளாக்ஸோட வந்து மீட் பண்ணுறேன். ஹாய், நம்ம காவியாவை நம்ம நட்டாத்தில் வச்சுட்டோம். மாப்பிள்ளையக்கானா மாப்பிள்ள மாப்பிள்ள முதல்ல அங்கே ஹாய் சொல்லிட்டு கூப்பிட்டோம். காவியா தான் இன்னைக்கு அங்கே நல்ல வீடியோலாம் எடுத்து கொடுத்தா. முன்னாடியே பிளான் பண்ணி ஏய் அவார்ட்லாம் வாங்க போகிறேன் டி தயவு செஞ்சு வீடியோலாம் எடுத்துரு ஒழுங்க அப்படின்னதுக்கு மேடம் நல்லா வீடியோ எடுத்து கொடுத்தீங்க. நான் வந்துட்டு நன்றி நன்றி வந்து இன்ஸ்டாவில் ரீல்ஸு ஷார்ட்ஸு அதெல்லாம் மொதல் வேலையை அப்படியே சூட்டோட சூடாக பண்ணியாச்சு. எனக்கு நாளைக்கு வந்து மறுபடியும் வேலை இருக்குது. இன்றைக்கி தேர்ஸ்டே நைட், நாளைக்கு ஃப்ரைடே நான் வந்து ஆஃபீஸ் போகணும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி இப்போ நேராக போய் தூங்க போகிறோம். மணி 11 ஆகிடுச்சு, இப்போ போய் நேராக படுக்க போகிறோம். ஏன்னா நான் காலையில் ஒரு 5:00 போல் எந்திரிக்கணும் ட்ரெயின் பிடிச்சி போகிறதுக்கு. ஸோ எஸ் தேங்க்யூ ஸோ மச், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய். A few moments later. Plus, இப்போ காவியா வானெலாம் இங்கே ஊர்லேயே கிடையாது. ஸோ ஃபுல் டைம் வந்து வேலை பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். எப்படி பிளான் பண்ணி துரத்தினேன் பார்த்தீங்களா? சும்மா ஜோக்கு ஜோக்கு ஜோக் ஜோக் இல்லை.